என்னப்பு மாதிரி டீச்சர் பாடம் எடுங்க இப்படி தூங்காதீங்க தூங்கிட்டனோ அது வந்து காலையிலே முழிச்சி வந்துட்டேனா அதனால தூக்கு தூக்கமா வருது பூ மாதிரி இல்லப்பு மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டேனா நேரா ஆயிட்டே நீ அப்படியே எழும்பி ஓடி வந்துட்டே பூமாரி நீ இப்பவே டீச்சர் ஆயிருவோபுல்க சரி புக் எடுத்துட்டு வந்தே பாடத்தை படி அப்படியா சரி சரி போய் உட்கார் என்ன பண்ணி தொலைக்க நம்மளுக்கு பாடம் எடுக்க வரல யார்ட்டையாவது போய் படிச்சுட்டு வரலான்னு பார்த்தா எங்க டியூஷன் போறதுன்னே தெரியல ஹெட் மாஸ்டர் வீடு எங்க இருக்குன்னு பார்த்தா அங்க டியூஷன் பண்ணேன் அதுதான் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்லயே யாசிட்டு கிடக்கு என்ன பண்ணானே தெரியலையே வயிறு வேற பசிக்குது இந்த அஸ்வினி எப்ப பொங்கல் கொண்டு வருவான்னு தெரியல ஹோட்டல்லையாவது சாப்பிட்டு வந்தே இல்லையே இல்லை வந்துட்டியலா நீ எப்போ வருவா எப்போ வருவானே உனக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன் ஏடு ஏடு பொங்கல் ஏடு நான் சாப்பிடணும் ரொம்ப பசிக்குது அஸ்வினு அஸ்வினு உனக்கு சாப்பாடு வச்சிருக்கியா சரி அஸ்வின் என்ன சந்தேகல இதுவும் ஒரு நல்ல கேள்விதான் ஆனா நீ சின்ன பையன்லாம் சின்ன பையனுக்கு தெரிஞ்சா ஒண்ணு இல்ல பெரிய ஆட்களுக்கு தான் தெரியக்கூடாது அதனால நீ உங்க அம்மாட்டே உங்க சித்திக்கிட்ட யார்ட்டையும் சொல்லிவிடாத சரியா ஆமல அஸ்வின் பரவாயில்ல பொங்கல் நிறைய வச்சு விட்டு இருக்கா உங்க அம்மா நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் நெய் போட்டிருக்கலாம் ஏன் முந்திரி பருப்பு உங்க அம்மா படமாட்டாவளோ இல்ல காய்க்குல அரைக்கல முந்திரி வாங்கி கொட்டி போட வேண்டியதல்ல எவ்வளவு அரிசி பருப்பு போடுறீங்களோ அதே அளவுக்கு முந்திரி பருப்பு போடணும் இல்ல ஏதோ ஒண்ணு முந்திரி பருப்பு நிறைய இருந்தா சாப்பிட நல்லா இருக்கும்ல உங்க அம்மாட்ட சொல்றியா நல்லதா செஞ்சிருக்காவ ருசியா தான் இருக்கு அதனால எனக்கு கொஞ்சம் நெய் நிறைய ஊத்திருக்கலாம் இது கூட தொட்டுக்க ஒரு வடை இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இருங்க இருங்க சாப்பிட்டு வரேன் ருசியா இருக்கு ஏய் யூ இடியட் குக்கு குக்கு குட் மார்னிங் ஸ்டேட்டஸ் வாட் நான்சென்ஸ் குட் மார்னிங் நான்சென்ஸ் இல்ல உங்களுக்கு தான் ஹெட் மாஸ்டர் யூ இடியட் வாட் இஸ் திஸ் இது வந்து பொங்கல் மாஸ்டர் வாட் பொங்கல் வென் பொங்கல் இதுல வந்து அரிசி பருப்பு மிளகு சீரகம் போட்டு கொஞ்சம் நெய் எல்லாம் ஊத்தி செஞ்சிருக்காவ யூ கண்ட்ரி ஃப்ரூட் எனக்கு பொங்கல்னா என்னன்னு தெரியாதா நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் எனக்கு நீ பொங்கல் பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்கியோ எதுக்காக இங்க உட்கார்ந்து பொங்கல் சாப்பிட்டு இருக்க நீ உனக்கு ஹோம் இல்ல அது வந்து ஹோம்ல இருக்கு டீச்சர் அங்க வச்சி சாப்பிட மறந்துட்டேனா அதங்க தூக்கிட்டு வந்து சாப்பிட்டேன் யூ ஸ்டூபிட் இடியட் நான்சென்ஸ் ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து நின்னுட்டு இருக்கே நீ டம்மியா பொங்கலை சாப்பிட்டுட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க சரி மாஸ்டர் தாங்க பொங்கல் எனக்கு கொஞ்சம் பசியா தான் இருக்கு சொத்தோல எடுத்துக்க நீங்க சாப்பிடுங்க வாட் இரிட்டேட்டிங் நீ சாப்பிட்ட எச்சி பொங்கலை நான் சாப்பிட கேட்டனோ இது என்னது இது இது பள்ளிக்கூடம் மாஸ்டர் திஸ் இஸ் கிளாஸ் ரூம் இப்படி ஸ்டூடண்ட் முன்னால உட்கார் சாப்பிட்டு இருக்க வெக்கம் இல்ல மாஸ்டர் எல்லாரும் சாப்பிடுறதே ஜீவாவே சாப்பிடக்கல வெக்கப்பட கூடாது மாஸ்டர் இந்தாங்க கூச்சப்படாம சாப்பிடுங்க யூ ப்ளட்டி ஃபூல் நான்சென்ஸ் ஸ்டூபிட் பொங்கலை மூடி வச்சிட்டு கிளாஸ் எடுத்துட்டு பேரங்க சாப்பிடு இனி யூ கிளாஸ் ரூம்ல ஈட்டிங் யூ டிஸ்மிஸ் வேண்டாம் மாஸ்டர் அதுதான் நீங்களே சாப்பிட்டுருங்கன்னு சொன்னேன் யூ என்ன பத்தி நீ என்ன நினைச்ச எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் மை தி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மாஸ்டர் நீ சாப்பிட்ட பொங்கல என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு டீசன்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஓகே மாஸ்டர் என்ன பொங்கலே சாப்பிட மாட்டேன் இட்லி எடுத்துட்டு வந்து சாப்பிடு யோ உன்னை வச்சிட்டு நான் என்னதான் பண்றது இனி இந்த கிளாஸ் ரூம்ல ஏதாவது சாப்பிட்டு பார்த்தேன்னு வெச்சுக்க அவ்வளவுதான் உனக்கு வேலை கிடையாதுங்க டிபன் பாக்ஸ் மூடி வச்சிட்டு பாடு தேடு ஓகே மாஸ்டர் என்ன பேர் வச்சு அப்படி சாப்பாடு 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 திங்கதே இருக்க முட்டாள் முட்டாள் சாப்பிடக்காக தான உலக ஹெட் மாஸ்டர் எதுக்கு இப்படி சொல்லிட்டு போகுது ஏன்னா ஏச்சி ஏச்சிட்டு போகுது அப்ப சாப்பிட கூடாதோ நம்ம அந்த பக்கமா திரும்பி உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைன்னா பெஞ்சி கடியில போய் உட்காந்து சாப்பிட்டாதான் தெரியாது கையை வேற வச்சுட்டேனே கெட்டு போயிடும்